வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நாம 20,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இது ஆஃபர் டைம்ன்றதால 27,000 ரூபாய்க்கு லான்ச் ஆன மொபைல், இப்போதைக்கு 18,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளால 9,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ அது என்ன மொபைல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆஃபரில் இருக்க சூப்பரான கேமரா மொபைல்ஸ் இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க போக்கோ. எங்கள் ஓலட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் குவாலிட்டி டிஸ்பிளே இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 64+, 8+, 2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS-ம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பெட்டராக இருக்கும். 4K வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே அபோவ் அவரேஜாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா எல்லா ரெட்மி மொபைல்ஸ் மாதிரியுமே ஓரளவுக்கு நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பட் அதுலேயும் ஒரு சில குறை இருந்தது. Android 14 எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 8300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டுக்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே நமக்கு இருக்குது. ரெட்மியோட மொபைல்னாவே நம்ம எதிர்பார்க்குற IR பிளஸ்டரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்டு SD கார்டு சப்போர்ட் இல்லை. 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு நண்பா. இந்த மொபைலோட 8GB 256GB வேரியன்ட் இப்போதைக்கு 24,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம். பட் இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கிறதால 20,000 ரூபாய்க்கே நம்மளால் வாங்கிக்க முடியும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டோடு இருந்திருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் இந்த மொபைல் பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும், நல்ல கேமிங்க்கும் சூட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Z9S 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.77 inches கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் இருக்குது. 2160Hz PWM டிமிங் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாகவே இருந்தது. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு IQ சொல்லியிருக்காங்க. அண்ட் LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 5500mAh என்ற ஒரு லாங் லாஸ்டிங்கான பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ். 8GB 128GB வேரியண்ட் 20,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 20,000 ரூபாயிலேருந்து இப்போது 17,500 ரூபாய்க்கு ஆஃபரில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 20,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை. SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா IQ Z9S ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் F55 சாம்சங் M55. ரெண்டுமே ஒரே மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்னாவே நமக்கு தரமான டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கேமராஸ்னு வரும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப். ப்ரைமரி கேமராவில் நமக்கு OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி நமக்கு பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே 50MP செல்ஃபி கேமரா செட்டப் தந்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 4K வீடியோ 30fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நார்மலான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000mAh பேட்டரி, 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. பட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வராது. சாம்சங்ன்றதில் நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ஹைப்ரிட் AC ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது.
ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இங்கே இல்லை. 8 GB 128 GB வேரியன்ட் 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க, பட் இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. அண்டு 2,000 ரூபாய் கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்குது, 18,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும் சாம்சங் எஃப் ஃபிஃப்டி ஃபைவை. ஆஃபரில் நம்மளால் 18,600 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஓகே, லான்ச் பண்ணும்போது இதை நிறைய பேர் கழுவி கழுவி தான் ஊற்றிருந்தாங்க, ஏன்னா ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. ஸோ சாம்சங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போது இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் கிடைக்குது, ஒரு நல்ல டிஸ்பிளே கிடைக்குது, பேட்டரி சார்ஜிங் பெட்டராக இருக்குது, பட் சார்ஜர் பாக்ஸில் வரதில்ல. பர்ஃபார்மன்ஸ் ஓவரலுக்கு ஓகேவாக இருக்குது எக்ஸ்னோஸ் ப்ராசஸராக கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மொபைல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு சாம்சங் ஃபேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ H50 ஃபியூஷன்னா. இந்த மொபைலில் நமக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட POLED பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்ட் டிஸ்பிளே, ஸோ பார்க்குறதுக்கு செம்ம ப்ரீமியமான டிஸ்பிளேவாக இது இருக்கும். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். அண்டு கேமராஸ்னு வரும்போது இங்கே 50 MP ப்ரைமரி சென்சர் அண்டு 13 MP வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது, இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. Adreno 710 GPU இருக்குது. 5G பேண்ட்ஸ் நமக்கு 12.5G பேண்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 3 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லிட்டு மோட்டர் சொல்லியிருக்காங்க, பட் அவங்க சீக்கிரமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். 5000 mAh பேட்டரி, 68 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை, 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இல்லை, 8 GB 128 GB வேரியன்ட், 25,800 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிட்டுருக்கு. பட் இப்போ ஆஃபர் டைம்ன்றதால நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் போக 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், தார்மாரான டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. கேமராவுமே ஒரு பாசிட்டிவாக சொல்கிற வகையிலே இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் இருக்குது, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரி சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இந்த மொபைலுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லைன்னா, மோட்டோ சைடில் இருந்து ஒரு க்ளீனான UIயோட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட நல்ல கேமரா செட்டப்போட ஒரு ஆல்ரவுண்டிங் மொபைல் பார்க்குறீங்கன்னா மோட்டோ H50 ஃபியூஷன் ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD+ கர்வ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான டிஸ்பிளேவே நமக்கு இது இருக்குது. கர்வ் டிஸ்பிளே ரீசெண்ட் என்று கேட்ட மாதிரி இருக்குது. அண்ட் 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க, 50 MP ப்ரைமரி கேமரா, சோனியோட L80 600 என்ற சென்சர். ஸோ OIS கொடுத்துருக்காங்க நண்பா, அதனால் வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கும், நைட் ஃபோட்டோகிராஃபி பெட்டராகவே இருக்கும். 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் Snapdragon 7S Gen 2 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5200 mAh என்ற ஒரு பெரிய பேட்டரி நமக்கு இருக்குது. 80 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்லேயும் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லைனான்பா, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 8 GB 128 GB வேரியன்ட், 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்டு டிஸ்கவுண்ட் நமக்கு 3000 வரைக்கும் இருக்குது. ஸோ 3000 போயிடுச்சுன்னா நம்மளால் 19,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ 19,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பேட்டரி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மி தான் மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ சப்போர்ட் வேணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Realme P2 Pro கன்சிடர் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.